வணக்கம். பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி அயஸ்ரீர செய்தி தொகுப்புடன் நான் கீர்த்தி. பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்வானின் பிராட்டஸ் தீவை சீனா உடனடியாக கைப்பற்றாது என்று கணிப்பிட்டுள்ளார் தாய்வான் உளவுத்துறையின் தலைவர். இந்திய கடலில் சீனா நீர்மூழ்கி கப்பல் அச்சுறுத்தலுக்காக இந்தியா அமெரிக்க கடலடி சாதனங்களை வாங்குகிறது, அதன் பின்னணி என்ன? இனி எமது பிற்பகல் செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். தாய்வானை சீனா கைப்பற்றப் போவதாக ஒவ்வொரு ஆண்டும் கூறிக்கொண்டிருக்கிறது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கூட அதை வெளிப்படையாக அறிவித்துள்ளார். சீனா தாய்வானை கைப்பற்றுவதற்கு முன் தாய்வானின் தீவுகளில் எதையாவது முதலில் கைப்பற்றலாம். அப்போது அதன் எதிர்வினை எப்படி இருக்கலாம் என பார்ப்பதற்கு சீனா திட்டமிடுகிறது என பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். தாய்வான் நாடாளுமன்றத்திலும் அப்படியான ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்க வேண்டும். தாய்வான் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கமிட்டி இது தொடர்பாக தாய்வான் உளவுத்துறையிடம் என்ன தகவல்கள் உள்ளன என்று அறிய விரும்பியது. தாய்வான் உளவுத்துறை NSB-யின் தலைவர் சென் மிங்டோன் நேற்று வியாழக்கிழமை நவம்பர் 4 தாய்வான் நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டிக்கு முன் அழைக்கப்பட்டு அவரிடம் அது பற்றிய விவரங்கள் கேட்கப்பட்டன. அவர் கூறிய போது தாய்வானின் தீவுகளில் ஒன்றை, அதுவும் முக்கியமாக பிராட்டஸ் தீவை கைப்பற்றுவது தொடர்பாக சீன கடற்படை பல தடவைகள் ஆலோசனை நடத்தியது நமக்கு தெரியும். ஆனால் அந்த தாக்குதலை நடத்துவதற்கு சீன கடற்படைக்கு மேலிடம் அனுமதி கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் பிராட்டஸ் தீவுகளை கைப்பற்றும் திட்டம் ஒன்று சீன கடற்படையிடம் தயார் நிலையில் இருப்பதை நாம் அறிந்துள்ளோம். அவர்கள் இதற்கு பயன்படுத்தக்கூடிய இராணுவ சாதனங்கள் எவை என்பதையும் நாம் கணிப்பிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். தாய்வான் நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டியின் உறுப்பினர் ஒருவர் உளவுத்துறையின் தலைவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். பிராட்டஸ் தீவை சீன கடற்படை கைப்பற்றுவது எப்போது நடைபெறலாம் என உத்தேசமான காலம் ஒன்று உங்களுக்கு தெரியுமா என்பதே அந்த கேள்வி. அதற்கு பதில் கொடுத்த தாய்வான் உளவுத்துறையின் தலைவர், எமது கணிப்பின்படி திட்டம் தயாராக இருந்தாலும் 2024 வரை பிராட்டஸ் தீவை கைப்பற்றும் திட்டத்துக்கு சீன அரசு தலைமை தமது கடற்படைக்கு அனுமதி கொடுக்காது. இதற்கு காரணம், 2024 தான் தாய்வான் ஜனாதிபதி சாய் இங்வெனின் பதவிக்காலம் முடிகிறது. அவர் ஜனாதிபதியாக இருக்கும் வரை சீன தலைமை பிராட்டஸ் தீவை கைப்பற்றும் உத்தரவை கொடுக்காது என்பது எமது கணிப்பு என்று தெரிவித்தார். இவர்கள் குறிப்பிடும் பிராட்டஸ் தீவு என்பது தென் சீன கடலில் 2 கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும் உள்ள ஒரு சிறிய தீவு. இது ஹாங்காங்கில் இருந்து 200 மைல் தென்கிழக்காகவும் தாய்வானின் தெற்கு கடல் எல்லையிலிருந்து 225 மைல் தெற்காகவும் உள்ளது. இந்த தீவில் யாரும் நிரந்தரமாக வசிப்பதில்லை. தாய்வான் கடற்படைக்கு அங்கே ஒரு தளம் உள்ளது. அதில் விமானங்களை இறக்கும் வசதியும் உள்ளது. சிறிய தீவாக இருந்தாலும் இந்த தீவுக்கு 2 முக்கியத்துவங்கள் உள்ளன. இந்த தீவு அமைந்திருக்கும் கடல் பகுதி தென் சீன கடலில் இருந்து கிழக்கு சீன கடல் மற்றும் பிலிப்பீன்ஸ் கடலுக்கு போகும் கடல் பாதையில் உள்ளது. 2வது முக்கியத்துவம், இந்த தீவின் கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் கடலடி இயற்கை எரிவாயு இருப்பதாக ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அதனால்தான் சீனா இந்த தீவை கைப்பற்ற திட்டம் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அரசு மேல்மட்ட அனுமதிக்காக சீன கடற்படையின் அந்த திட்டம் இன்னமும் காத்திருப்பு நிலையிலேயே உள்ளது. இந்தியா தமது கடல் கண்காணிப்பு விமானங்களில் பொருத்துவதற்காக MK-54 இலகு எடை ஆழ்கடல் தாக்குதல் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. ரஷ்ய தயாரிப்பு இராணுவ சாதனங்களை அதிகம் பயன்படுத்தி வந்த இந்தியா தமது கடற்படைக்காக அமெரிக்க தயாரிப்பு ஆழ்கடல் தாக்குதல் ஏவுகணைகளை வாங்குவதன் பின்னணி என்ன? இந்திய கடலில் சீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து மிகவும் அதிகரித்து காணப்படுவதாக இந்திய கடற்படை இந்திய பாதுகாப்பு அமைச்சுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அறிக்கை கொடுத்தது. அதில் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்கள் வாங்கப்படுவது தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. 2011 அப்படியொரு யோசனை இந்திய கடற்படையால் கொடுக்கப்பட்டு கடலடி தாக்குதல் ஆயுதங்கள் வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அப்போது அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன்பின் அதற்கான தேவைகளும் குறைவாக இருந்ததால் இந்திய கடற்படை இது தொடர்பாக அழுத்தம் எதையும் கொடுக்கவில்லை. கடந்த ஆண்டு இந்தியாவின் லடாக் எல்லை பகுதியில் சீன இராணுவம் ஏராளமாக குவிக்கப்பட்டு அங்கு பதட்ட நிலை தொடங்கிய போது சீன கடற்படையும் இந்திய கடலில் பல கப்பல்களை அனுப்ப தொடங்கியது. அப்போதுதான் சீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளது என்பது அவதானிக்கப்பட்டது. சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்றால்
தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான அதிநவீன ஆழ்கடல் ஆயுதங்கள் அவசியம் தேவை என அதன் பின்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சுக்கு இந்திய கடற்படை வலியுறுத்தியது. இந்தியா பயன்படுத்த போகும் ஆழ்கடல் ஆயுதங்கள் கண்டிப்பாக அமெரிக்க தயாரிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இப்போது உள்ளது. அது எதற்காக என்றால், இதற்கு முன் ரஷ்ய விமானங்களை கடல் கண்காணிப்பு மற்றும் கடல் உளவு பார்த்தலுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த இந்தியா இப்போது போயிங் நிறுவனத்தின் P8I கடல் கண்காணிப்பு மற்றும் உளவு பார்க்கும் விமானங்களை பயன்படுத்துகிறது. மேலதிக P8I விமானங்களை வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளும் இப்போது நடக்கின்றன. அதற்கு முன் இந்தியா பயன்படுத்திய கடல் கண்காணிப்பு விமானங்கள் சோவியத் மற்றும் ரஷ்ய தயாரிப்பு TU-142M ரக விமானங்கள். ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை முழுமையாக பாவனையில் இருந்து அகற்றிவிட்டு அதை அமெரிக்க தயாரிப்பு போயிங் P8I விமானங்களால் மாற்றீடு செய்வது என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அமெரிக்க போயிங் நிறுவனம் இந்திய கடற்படைக்கு தமது விமானங்களை விற்றது அதுவே முதல் தடவை. கடற்படையின் கண்காணிப்பு விமானங்களுக்கு அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை தேர்ந்தெடுத்த இந்திய கடற்படை கடற்படையின் ஹெலிகாப்டர் தேவைகளுக்கும் தேர்ந்தெடுத்தது அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டர்களைத்தான். அமெரிக்க தயாரிப்பு MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர்களில் 24 வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அவற்றில் 2 ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டன. மீதி 22 ஹெலிகாப்டர்களும் இனிமேல் தான் கொடுக்கப்பட வேண்டும். இப்படியான இந்திய கடற்படையின் கடல் கண்காணிப்பு விமான நடவடிக்கைகள் சோவியத் யூனியன் அல்லது ரஷ்யா தயாரித்த சாதனங்களில் இருந்து அமெரிக்க தயாரிப்பு சாதனங்களின் பக்கமாக மாறிக்கொண்டிருப்பதால் அதில் பொருத்தப்பட வேண்டிய ஆழ்கடல் தாக்குதல் ஆயுதங்கள் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதுவும் அந்த ஆயுதங்கள் போயிங் P8I ரக விமானங்களில் பொருத்தப்படக்கூடிய ஆயுதங்களாக இருக்க வேண்டும். இந்த வகையில்தான் MK-54 இலகு எடை ஆழ்கடல் தாக்குதல் ஏவுகணைகள் வாங்குவதற்கு இந்தியா அமெரிக்காவுடன் இப்போது ஒப்பந்தம் செய்துள்ளது. இதை இந்தியா தேர்ந்தெடுக்க காரணம், பிரிட்டன் ராயல் விமானப்படை தமது P8 ரக விமானங்களில் இதே ஆழ்கடல் தாக்குதல் ஏவுகணைகளை 2019 பொருத்தியது. அவர்களது விமானங்களில் MK-54 ஆழ்கடல் ஏவுகணை துல்லியமாக வேலை செய்கிறது. ஆழ்கடல் ஏவுகணை விஷயத்தில் இந்தியா மொத்தம் $263 மில்லியன் பெறுமதியான ஆழ்கடல் ஏவுகணைகளை இந்த ஆண்டிலிருந்து 2031 வரை வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய கடலில் இந்தியாதான் முதன்மையான சக்தியாக உள்ளது. அந்த கடலில் சீனாவின் நடமாட்டங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதால் அதற்கு தேவையான ஆயுதங்களையும் வாங்க தொடங்குகிறது இந்தியா. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 அயஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று இரவு 8 அயஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.